வணக்கம். இன்னைக்கு கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தை கண்டித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு திமுக அரசுக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஓபிஎஸ் டிடி தினம் இணைஞ்சு மாவட்ட ரீதியாக எல்லா மாவட்டங்களையும் நடத்திருக்காங்க. பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் சொல்லி இருந்துச்சு அந்த இதுக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு பெண் வந்து டிஜிபி அலுவலகத்தில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலை ரவீந்திரநாத் தம்பி வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த புகார் தான் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி காயத்ரியும் ரவீந்திரநாத் எம்பிக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரவீந்திரநாத் எம்பிக்கும் காயத்ரிக்கும் எப்படி பழக்கம் வந்துச்சு அப்படின்னா, காயத்ரி வந்து கொடைக்கானலில் படிக்கிறாங்க. படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கூட படித்தவங்க நாகப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் காயத்ரிக்கும் நல்ல பழக்கம் இருக்குது. படிப்பு முடிச்சுட்டு இவங்க சென்னைக்கு வந்த பிறகு ரெண்டு பேருமே தொலைபேசியில் வந்து அடிக்கடி பேசிக்கிறாங்க. இந்த பேச்சு பழக்க வழக்கம்லாம் நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நாகப்பிரியாவோட தங்கச்சிக்கு வந்து 2014 வந்து திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு வந்து ஓபிஎஸ் மகள் கவிதா, இவர் ரவீந்திரநாத், அவருடைய மனைவி ஆனந்தி, இவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க. அப்போ நாகப்பிரியாட்ட வந்து காயத்ரியை வந்து நாகப்பிரியா வந்து இவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வராங்க. இதுதான் ஓபிஎஸோட பொண்ணு, ஓபிஎஸோட பையன், அவங்களுடைய அண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தி வராங்க. எல்லாத்திட்டையுமே வந்து காயத்ரியும் நல்லா பழகுறாங்க. இந்த பழக்கம் வந்து தொடருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவிதா, ஆனந்தி, மலர் அப்படிங்கிறவங்கலாம் நல்ல ஃப்ரெண்டாக க்ளோஸாக இருக்கிறாங்க. இதில் வந்து காயத்ரியும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. இதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ளே நல்ல ஒரு பழக்கம் ஏற்படுது. நல்ல பழக்கத்தினால அடிக்கடி சுற்றுலாக்கெல்லாம் போகிறாங்க. சுற்றுலாவுக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே நடக்குது, எல்லா சம்பவமும் நடக்குது. இதில் மலர் அப்படிங்கிறவங்க தான் ஏற்கனவே தெரியும், டைரக்டர் பாலாவோட மனைவி. அவங்களுக்கும் ரவீந்திரநாத் எம்பிக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான சர்ச்சைகள் இருந்தது. ஆனால் மலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கும் அவர் பாலாவோட வந்து ஒத்துப்போகலை, அவர் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பழக்க உலகத்தில் இருக்கிறாங்க, ஓபிஎஸ் பையனோட பழக்க உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் இருந்தது. இதை வந்து இன்றைக்கி காயத்ரி வந்து இந்த விஷயத்தில் வந்து அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. டைரக்டர் பாலாவும் மலரும் பிரிஞ்சதுக்கு ரவீந்திரநாத் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து பாலா வந்து சைக்கோத்தனமாக செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரி தான் மலர் வந்து குற்றச்சாட்டு சொல்லி அவர்கிட்ட வந்து பிரிஞ்சாங்க. இருந்தாலும் அவர் பொண்ணோட சென்னையில் தான் தனியாக வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, இவங்க காயத்ரி மட்டும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 வந்து அவங்க கணவர்கிட்டருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. டிவோர்ஸ் வாங்கின பிறகு அவங்க தனியாக தான் வசித்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத்தோட எம்பியோட ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணன் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புகார் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி அவர் ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னோடனே டக்குன்னு ஃபோனை எடுத்துருக்கோன்னா, உடனே அவருடைய ரவீந்திரநாத்தோட நண்பர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார், இது மாதிரி அண்ணன் உன்னை விரும்புகிறாரு, நீ அவர் கூட ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க மறுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கணவர் டைவர்ஸ் ஆகிட்டார், இனிமேல் உனக்கு பாதுகாப்பு உதவி எல்லாமே வந்து அண்ணன் செய்வார் அப்படிங்கிற மாதிரி முருகன் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த புகார் மனுவில் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் ரவீந்திரநாத் தம்பி நைட்டு 1 மணிக்கு வாட்ஸ்அப் காலில் பேசி அந்த காயத்ரிங்கிறவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கிறாரு. இது மாதிரி வந்து எனக்கு நீ ஒத்துழைக்கணும், நீ வந்து ராணி மாதிரி வா, உனக்கு கார் அனுப்புகிறேன், என்னுடைய கவர்மெண்ட் காரை நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் ஒரு புகார் குற்றச்சாட்டு எல்லாமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன பிரச்சனை, என்ன காரணங்கள் அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே மலர் வந்து டைரக்டர் பாலா பிரிஞ்சதுக்கு ஓபிஎஸ் பாகையா ரவீந்திரநாத் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காயத்ரி அவர் கணவனை விட்டு விளைஞ்சதுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இப்போ திடீர்னு வந்து ரவீந்திரநாத் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது எதையுமே ஒரு பிரச்சனையை வந்து ஒரு ஆணை கேவலப்படுத்தணும் அப்படின்னம்னா ஒரு பெண் மூலமாக கண்டிப்பாக கேவலப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எப்பயுமே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிடிவி தினகரன் வந்து சந்தில் சிந்து பாடுறவர் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ரவீந்திரநாத்தும் பெண்கள் விஷயத்தில் வந்து மோசமான நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி டீம் அப்படி செயல்பட்டுருக்கு. ஜெயக்குமார் தான் இதெல்லாம் பின்னணியிலேருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் ஓபிஎஸ் தரப்பில் வைக்கிறாங்க. பார்க்கலாம் இந்த குற்றச்சாட்டு எவ்வளோ தூரம் எடுபடும். போலீஸும் விசாரணை போவாங்களா, விசாரணை முடிக்கட்டும். இந்த குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.